மிஸ் பேசுறது கேக்குதுலமா? எஸ் மேம். ஹோம்வொர்க் இப்ப எக்ஸாம் வைக்கறாங்க தெரியுமா? என்னென்ன क्वेश्चन பரீட்சைக்கு சொல்லி இருக்கேன் மிஸ். இதுல இங்க என்ன சொல்றாங்க பாப்போம். எக்ஸாம்க்கு என்னென்ன क्वेश्चन தா சொல்லி இருக்கேன். நைன்தான் ஸ்கிரீன் காமிக்கிறேன் தெரியுதான் பாரு. தெரியுது மேம். எஸ் மேம். தெரியுது மேம். தெரியுதாப்பா? தெரியுது மேம். என்ன தெரியுது? தெரியுது மேம். என்ன தெரியுது மேம்? போட்டோ தெரியுது மேம். உற்பத்தி எழுதி இருக்கு மேம். மேம் உற்பத்தி லெசன் தெரியுது மேம். ஆ வெரி குட். தெரியுது மேம். உற்பத்தியோடா இன்னைக்கு அன்னைக்கு உற்பத்தியில நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஆமா ரெண்டு பாப்போம். உற்பத்தினா என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்து என்னது பயன்பாடுனா என்னன்றத பார்த்தோம். பயன்பாட்டோட வகைகள் பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சு? ஒரு டைலாக் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அங்கிளும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து என்னது உற்பத்தியை பத்தி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்து சொல்றது இப்பெல்லாம் உற்பத்தி செய்யறாங்க, அதனால நம்மளுக்கு என்னென்ன யூஸ், அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத பத்தி சொல்றத பத்தி தான் கொடுத்திருந்தாங்க. லெக்சர் மோட் போட்டுவோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? உற்பத்தியோட வகைகள் பார்க்க போறோம். உற்பத்தியோட வகைகள்லாம் மிஸ் அன்னைக்கே உனக்கு சொல்லியிருப்பேன். உற்பத்திய வந்து என்னதே அதனை முதன்மை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்ஸா பிரிக்கிறோம். என்னது முதன்மை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னது மூன்று வகைகளா பிரிக்கிறோம். அப்ப உற்பத்தியினோட வகைகள்ல வந்து மூன்று வகைகள் இருக்கு. முதன்மை உற்பத்தி என்ன என்றால் என்ன அப்படின்றதான் அடுத்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. உங்களோட க்வெஸ்சனும் இருக்கும், இரண்டாம் நிலை உற்பத்தி பத்தியும் இருக்கும், மூன்றாம் நிலை உற்பத்தி பத்தியும் இருக்கும். சார் முதன்மை உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்றதான் பாக்க போறோம். முதன்மை உற்பத்தினா என்னது? முதல்நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள்ஸா எதை கொடுத்திருக்காங்க? என்ன பிக்சர்ஸ் இருக்கு இதுல உனக்கு தெரியுதா? முதல்நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள்ஸா என்ன கொடுத்திருக்காங்க? வேளாண்மை. என்ன கொடுத்திருக்காங்க? வேளாண்மை. ஒரு விவசாயம் செய்யக்கூடிய அந்த படத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப இயற்கையிலே கிடைக்கக்கூடிய நம்ம பொருளை வந்து நேரடியா பயன்பாட்டுக்கு நம்ம அதை கொண்டு செல்லக்கூடிய அந்த செயல்பாடுக்கு பேர் தான் என்னது? முதன்மை உற்பத்தி. அந்த ஃபர்ஸ்ட் மிஸ் லெசன் நடத்தையில சொல்லியிருந்தேன், இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணி நம்ம வேளாண்மையை செஞ்சு அது மூலியமா வரக்கூடிய பொருள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கரும்பு வந்து வேளாண்மையில இருந்து தான் நம்மளுக்கு வரும், பருத்தி வந்து வேளாண்மையில இருந்து தான் வரும். இந்த மாதிரி தானியங்கள் வேளாண் மூலியமா என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்குதோ அதை வந்து ஃபேக்டரிக்கு கொண்டு போய் என்னது ரீயூஸ் பண்ணி ஃபேக்டரியெல்லாம் அதை இரண்டாம் நிலை பொருளா உற்பத்தி செய்யறது. இரண்டாம் நிலை உற்பத்தி வேற ஒரு பொருளா, கரும்புல இருந்து இப்ப தயாரிக்கக்கூடிய வெல்லம், சர்க்கரை, அதே மாதிரி பருத்தியில இருந்து தயாரிக்கக்கூடியது என்னது? ஆடைகள், ட்ரெஸ் எல்லாம். அந்த பருத்தியில இருந்து வரக்கூடிய அந்த நூலை இது பண்ணி நூல் மூலியமா தான் என்ன செய்வாங்க? ஆடைகள், கிளாத், துணி தயாரிப்பாங்க. துணியில இருந்துதான் என்னது? ஆடைகள் தயாரிக்கிறாங்க. அப்ப அது மூலியமா கிடைக்கக்கூடிய பொருள் வேளாண்மை மூலியமா, இயற்கை மூலியமா என்னென்ன பொருட்கள் நேரடியா பயன்படுத்தி நம்ம என்னென்ன செயல்பாடுகளுக்கு கிடைக்கிடும் அந்த பொருள் எல்லாமே என்னதுன்னு சொல்றோம்? முதல்நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த முதல்நிலை உற்பத்தியில வந்து வேளாண்மைக்கு தான் முதலிடம்.
அதனால வந்து இது என்னன்னு இதுக்கு இன்னொரு பேர் என்னது, முதல்நிலை உற்பத்திக்கு இன்னொரு பேர் என்னது, வேளாண்மை துறை உற்பத்தி. என்னது முதல்நிலை உற்பத்திக்கு இன்னொரு பேர் என்னது, வேளாண்மை துறை உற்பத்தி அப்படின்றதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மையில அதனுடைய தொடர்புடைய சின்ன சின்ன தொழில் எல்லாம் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மட்டும் கிடையாது, வேளாண்மையோட சேர்த்து காடு வளர்ப்பு, காட்டு பயிர்கள், என்னது கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரியான பயிர்கள் எல்லாம் வளர்ப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து காட்டு பயிர்கள் சொல்றது. அந்த காடு வளர்க்கிறது, அடுத்து என்னது மீன் பிடிக்கிறது, அடுத்து என்னது மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில், பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல தங்கம் வெள்ளி, அது மட்டும் இல்லாம பெட்ரோலியம் ஆயிலு இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் வந்து எடுப்பாங்க, அதுதான் வந்து சுரங்க தொழில்வாங்க. அந்த தொழிலு எண்ணெய் வளங்கள்லாம் அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறது. அடுத்து என்னது இது எல்லாமே என்னது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம், முதல்நிலை உற்பத்திக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம், எது சொல்லலாம் முதல்நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். அப்ப வேளாண்மை மட்டும் இல்லாம வேளாண்மையோட என்னென்ன வேலையெல்லாம் சொல்றாங்க, வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்க தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுக்கிறது. வேளாண்மை மட்டும் இல்லாம என்னென்ன அது, வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில், எண்ணெய் வளங்கள் பிரித்தெடுக்கிறது, இந்த மாதிரியான எல்லாமே என்னது முதல்நிலை உற்பத்தின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காடுகள், அடுத்து என்னது காடுகள் மூலியமா இயற்கையில கிடைக்கக்கூடிய மரங்களை வச்சு நம்ம சேரு, டேபிள், கதவு, ஜன்னல், நிறைய திங்ஸ் அதுல இருந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்காக ஃபேக்டரிஸ் கொண்டு போய் அடுத்து இரண்டாம் நிலை பொருளா மாத்துவாங்கல்ல, அதனாலதான் வந்து காடுகளை கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்ப இதோட சேர்ந்ததுதான் என்னது முதல்நிலை உற்பத்தியோட சேர்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா சுரங்க தொழில், பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலிய பொருட்கள் மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி, இரும்பு, மேக்னீசியம், மைக்கா அப்படின்னு சொல்லி இருக்க கனிமங்கள், பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய அந்த கனிம பொருட்கள் மூலமா கிடைக்கக்கூடியது இந்த இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம். இது முதல் நிலை உற்பத்தினா என்னது, காடு வளர்க்கிறது, வேளாண்மை, மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில் செய்யறது, இது எல்லாமே என்னது முதல் நிலை உற்பத்தி தான். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்திக்கு இந்த முதன்மை நிலை உற்பத்தியில இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து எங்க போகுது, ஃபேக்டரிக்கு, அத தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போடுறாங்க. அந்த தொழிற்சாலையில அதை உற்பத்தி பொருளா உருவாக்கக்கூடிய செயல்பாடு, தொழிற்சாலையில என்னது உற்பத்தி பொருளா இருக்கக்கூடிய செயல்பாடு, பருத்தி தொழிற்சாலை பிச்சை தெரியுதாமா, என்னது நம்ம இயற்கையில கிடைக்கக்கூடியது அந்த முதன்மை நிலையில இருக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும், மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பொருளா உருவாக்குறதுக்கு அந்த செயல்பாடா இரண்டாம் நிலை, அடுத்து ஃபேக்டரிக்கு கொண்டு போய் அதுல இருந்து அடுத்த பொருளா உருவாகுறதுதான் இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த தொழிற்சாலைக்கு பருத்தி தொழிற்சாலை, இரும்பு தாது, இப்ப பருத்தியில இருந்து நூலா இது பண்ணி நூலை வந்து என்னது ஆடையா தயாரிப்பாங்க, ஆடையில இருந்து ட்ரெஸ் தயாரிப்பாங்க, அப்ப அது இரண்டாம் நிலை உற்பத்தி ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு தாது, இரும்பு ஆலைகள் எல்லாம் வந்து என்னது ஸ்டீலாவோ, டேபிளாவோ, கம்பியாவோ, தகடாவோ அதை உருவாக்குவாங்கல்ல, அதத்தான் என்னது இரும்பு, அதையும் இரண்டாம் நிலை உற்பத்திக்கு சொல்லுவாங்க. முதல்நிலையில இருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருளை பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளை செய்யறதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்றோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு தான் அதிக முக்கியத்துவம். இது என்னது இதுல வந்து மேக்சிமம் என்னது எது வந்து முக்கிய இடம் வகிக்குது, பருத்தி தொழிற்சாலை தான். தொழிற்சாலையில பருத்தி தொழிற்சாலையோட பிசினஸ், பொறியியல் மற்றும் கட்டுமானத்துறை, இன்ஜினியரிங் ஒர்க் எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த பொறியியல் மற்றும் கட்டுமானத்துறை, இந்த இது எல்லாமே என்னது தொழிற்சாலைக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லுவாங்க. முதன்மை உற்பத்தியில கிடைக்கக்கூடிய பொருட்களை அது மூலியமா இன்னொரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு போறதான் என்னன்னு சொல்றோம், இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் பருத்தி தொழிற்சாலை சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்னது சக்கர வாகனங்கள் உற்பத்தி செய்யறது, ஃபேக்டரிஸ்ல என்னது
நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையான அந்த பார்ட்ஸ் பாகங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யுது. ஆடைகள் டிரெஸ் கம்பெனி, ஆயத்த ஆடைகள் செய்யக்கூடிய அந்த கம்பெனி, ரசாயன பொருட்கள் கெமிக்கல்ஸ் உற்பத்தி செய்யக்கூடியது, பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகள் போன்றவை இரண்டாம் நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள்ஸா கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் எதுக்கு எக்ஸாம்பிள்ஸா சொல்லியிருக்காங்க, இரண்டாம் நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள்ஸா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை உற்பத்தி. மூன்றாம் நிலை உற்பத்தியில என்ன தெரியுமா? பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறைனா என்னது? சமூகத்துல ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மை, வேளாண் மூலியமா உற்பத்தி செஞ்சு அது மூலியமா கிடைக்கக்கூடிய பொருளை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு செல்றது முதல் நிலை உற்பத்தி. இரண்டாம் நிலை உற்பத்தின்றது வேளாண்மையில இருந்தும் காடு வளர்ப்புல இருந்தும் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஃபேக்டரிக்கு கொண்டு போய் அங்க இருந்து என்ன செய்வாங்க, அடுத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு இன்னொரு பொருளா உருவாக்கி கொடுக்கக்கூடியது இரண்டாம் நிலை உற்பத்தி. மூன்றாம் நிலை உற்பத்தி பத்தினா சமூகத்துல ஆசிரியர்கள், டாக்டர்ஸ், அடுத்து மட்டும் இல்லாம போக்குவரத்து, வேன் மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சரக்கு கொண்டு போறது, லாரி மூலியமா கொண்டு போறது, கண்டெய்னர் மூலமா கொண்டு போறது, அது மட்டும் இது எல்லாமே வந்து மூன்றாம் நிலை உற்பத்தியில தான் வரும். சேவை துறைன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இதுக்கு என்ன பேரு? பாதுகாப்புத்துறை, சேவைத்துறை, கல்வித்துறை, என்னது வங்கித்துறை, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, இது எல்லாமே என்னது மூன்றாம் நிலை உற்பத்திக்கு தான் எக்ஸாம்பிள்ஸா இருக்கும். சமூகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மருத்துவர்கள், என்னது அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய அந்த சேவைகள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே, அடுத்து என்னது வேளாண்மை மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல தவிர அதை ஃபேக்டரிஸ் கொண்டு போய் அடுத்த பொருளா உற்பத்தி செய்யக்கூடியத தவிர அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே எதுல வந்துடும், இந்த மூன்றாம் நிலை உற்பத்திக்கு வந்துடும். இதுல முக்கியமா சொல்றது பாதுகாப்புத்துறை, வங்கித்துறை, கல்வித்துறை மட்டும் இல்லாம காப்பீடு, இன்சூரன்ஸ் கம்பெனி, பாதுகாப்பு, போலீஸாவோ மிலிட்ரியாவோ ஆர்மியாவோ நேவியாவோ ஒர்க் பண்றாங்கல்ல அந்த மாதிரியான வேலை, இது எல்லாமே எதுல வந்துடும், மூன்றாம் நிலை உற்பத்திக்கு வந்துடும். இது நம்மளுடைய பாதுகாப்பு மற்றும் சேவைத்துறைக்கு எக்ஸாம்பிள்ஸா சொல்லுவாங்க. பாதுகாப்பு துறைக்கும் சேவைத்துறைக்கும் எக்ஸாம்பிள்ஸா சொல்லுவாங்க. இப்ப இந்த உற்பத்திக்கான காரணங்கள், இந்த சேவைத்துறை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு உற்பத்தியிலேயே வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே வந்து என்னது அதிகமான பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தா இந்த மூன்றாம் நிலை தொழில் தான். உற்பத்தியிலே என்னது அதிகமான பங்கு வகிக்கக்கூடியது எதுனா மூன்றாம் நிலை உற்பத்தி. இதுக்குன்னு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப உற்பத்தியில பார்த்தீங்கன்னா முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தின்னு பார்த்தோம். அதுலயே சேவைத்துறை, பாதுகாப்பு துறை எல்லாம் பார்த்தோம்னா இப்ப உற்பத்திக்கான காரணிகள், உற்பத்திக்கான முதன்மை உற்பத்திக்கான காரணிகள் தான், இது உற்பத்திக்கான காரணிகள் தான் பார்க்கிறோம். இப்ப உற்பத்திக்கான காரணிகள்னு பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கான இந்த காரணிகளையே ரெண்டா பிரிச்சிருக்காங்க. உற்பத்திக்கான காரணிகளை என்னவா பிரிச்சிருக்காங்க, ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்ன உற்பத்தி? முதன்மை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி. உற்பத்திக்கான காரணிகளை ரெண்டா பிரிச்சதுல என்னது முதன்மை உற்பத்தி, அடுத்து என்னது இரண்டாம் நிலை உற்பத்தி. முதன்மை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி. இப்ப இந்த முதன்மை உற்பத்தியிலேயே அதையே ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன? நிலம், உழைப்பு.
என்னது முதன்மை உற்பத்தியில இருக்கக்கூடியதா ரெண்டா பெருசா அது என்னென்ன நிலமும் லைஃபும். இப்ப இரண்டாம் நிலை உற்பத்தியில அத ரெண்டா பெருசா என்ன வருது மூலதனமும் தொழில் அமைப்பும். மூலதனமும் தொழில் அமைப்பும் அப்ப ஒரு உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணிகள்ல ரெண்டா இருக்கு முதன்மை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி. முதல் நிலை உற்பத்தியில பாத்தீங்கன்னா நிலம் வேணும் உழைப்பு வேணும். முதன்மை உற்பத்தி இருக்கணும்னா என்னது வேளாண்மைக்கான அந்த வேளாண் செய்யக்கூடியதுக்கான அந்த இடம் வேணும். அப்ப அந்த இடம் இருந்தாதான் நிலம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்னது உழைப்பு அதுல நம்ம வேலை பார்த்தாதான் அதுவா வந்துருமா பயிர்கள் அதுக்கான ஒர்க் எல்லாமே நம்ம செஞ்சோம்னா தான் என்னது நம்மளுக்கு இந்த முதன்மை உற்பத்தி கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்திக்கான காரணிகள்ல ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா மூலதனம் இல்லைன்னா தொழில் அமைப்பு. மூலதனம் தொழில் அமைப்பு இரண்டாம் நிலை உற்பத்திக்கு என்ன வேணும்னு சொன்னேன் தொழிற்சாலை வேணும். தொழிற்சாலையில மூலதனம் இருக்கணும். நம்ம அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அமௌண்ட் போட்டு அந்த தொழில தொடங்கி ஃபேக்டரிஸ்க்கான திங்க்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சு என்ன செஞ்சிருக்கணும் அதுக்கான மூலதனத்தை கொண்டு வந்திருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் அமைப்பு என்னது தொழில் அமைப்பு அந்த தொழிலை வந்து எப்படி ப்ராசஸ் அடுத்தடுத்த அமைப்பு நிலைக்கும் அடுத்தடுத்த உற்பத்தி செஞ்ச பொருட்களை நம்ம எப்படி பேக்கிங் பண்ணி அடுத்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற அந்த ப்ராசஸ் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது தொழில் அமைப்புன்றாங்க. அப்ப இரண்டாம் நிலை உற்பத்தியில பாத்தீங்கன்னா மூலதனமும் இருக்கணும் தொழில் அமைப்பும் இருக்கணும். இது ரெண்டு இல்லைன்னா அடுத்து என்ன செய்ய முடியாது உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப உற்பத்திக்கான காரணிகள்ல அச்சுதான் நம்ம என்னன்னு பார்த்தோம் நிலம். இப்ப நிலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நிலன்றது பாத்தீங்கன்னா உற்பத்தி காரணியில இயற்கை வளங்கள் அனைத்துமே நம்ம என்னன்னு சொல்லலாம் நிலம் சொல்லலாம். அந்த இயற்கையில மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் தான் இயற்கையிலேயே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொடையாத்தான் எதை பாக்குறாங்க இந்த நிலத்தை பாக்குறாங்க. நிலம் வந்து என்னது கடவுளால நம்மளுக்காக இறைவனால கொடுக்கப்பட்ட அந்த அருள்னால இலவசமா கிடைக்கப்பட்ட கிஃப்ட். ஆனா நிலன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆனா அவங்களுக்குன்னு அது வந்து அவங்களுக்கு தனியா சொந்தமா வாங்கிக்கிறது இது எல்லாமே அடுத்து வந்து அவங்களுடைய வசதிகளை பொறுத்து உருவாகிறது. ஆனா அது எல்லாமே என்னது நிலன்றது யாரால கொடுத்த கிஃப்ட் நேச்சுரல் நேச்சுரல் இயற்கை வந்து நமக்கு கொடுத்த கிஃப்ட்னு சொல்லலாம். இந்த நிலத்துல நிலப்பரப்பு நீரு காற்று கனிம வளங்கள் காடுகள் ஆறுகள் ஏரிகள் கடல் மலை வானிலை காலநிலை இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம் இந்த நிலம்ன்ற சொல்லுக்குள்ள அடக்கலாம். என்னது எல்லாத்தையுமே என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் நிலப்பரப்பு நீரு காற்று கனிம வளங்கள் காடுகள் ஆறுகள் ஏரிகள் கடல்கள் மலைகள் வானிலை காலநிலை இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லலாம் நிலம்ன்ற சொல்லுக்குள்ள அடக்கலாம். எனவே பாத்தீங்கன்னா மனிதனால உருவாக்கப்படாத பொருட்கள் மனிதனால உருவாக்கப்படாத பொருட்கள் அதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நிலம்னு சொல்றோம். இது என்னது இயற்கையிலே நமக்கு கிடைச்ச கிஃப்ட். நிலம் வந்து என்னது இயற்கையிலேயே நம்மளுக்கு கிடைச்ச கிஃப்ட். குறிப்பிட்ட நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய என்ன வளங்களோ அதை பொறுத்தும் அந்த நிலத்தோட வடிவம் வந்து மாற்றி அமைக்குது. இப்ப கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் பாத்தீங்கன்னா உனக்கு படிக்கட்டுகள் மாதிரி அடுத்தடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த காலநிலைக்கு ஏத்த மாதிரி பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு வசதியா அங்க என்ன விளையுமோ அதுதான் அத பயிரிடக்கூடிய அந்த இதுக்கு ஏத்த மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் இருக்கும். அப்ப நிலத்தோட வடிவம் வந்து அங்க இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த நிலப்பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வளங்களை பொறுத்துதான் அமைஞ்சிருக்கு. அப்ப வேளாண்மை செய்யும் போது விளைநிலமாகவும் மனை வந்து அதையே விற்பனை செஞ்சுட்டாங்கன்னா இப்ப ரியல் எஸ்டேட் தரங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க வயல் பகுதிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க வீடா மனைகளா வீட்டு மனைகளை விற்கிறாங்கல்ல அதான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு இயற்கையிலே கொடுத்த கிஃப்ட் தான் இந்த நிலம். அத வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது வீட்டு மனைகளா யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அதையே என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்டா தான் சொல்லியிருக்காங்க நிலமும் இந்த வீட்டு மனைகளா இது எல்லாமே வந்து என்னது அந்த நிலத்தை தான் நம்ம விற்பனை செய்யறப்ப வீட்டு மனையா மாறுது. அதனால நிலம்ன்றதுதான் கடவுள் காட் நமக்கு கொடுத்த கிஃப்டா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலத்தோட சிறப்பியல்புகள்
இப்ப நாலு காரணிகள் பார்த்தா என்னென்ன பார்த்தோம், நிலமு, உழைப்பு, மூலதனம், தொழிலமைப்பு. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழிலமைப்பு, இது எல்லாமே வந்து உற்பத்திக்கான காரணிகளை தான் கொடுத்துருக்காங்க. இந்த உற்பத்திக்கான காரணிகள்ல பாத்தீங்கன்னா நிலத்தோட சிறப்பியல்பு, நிலத்தோட சிறப்பியல்புகளா கொடுத்துருக்காங்க. நிலத்தோட சிறப்பியல்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. நிலத்தோட சிறப்பு இயல்புலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலம் வந்து இயற்கையின் கொடை. மிஸ் சொன்ன நேச்சுரலா இயற்கையிலே நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் தான் என்னது, நிலம்ன்றது. அப்ப நிலத்தை வந்து நிலத்தோட இயற்கையின் கொடை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இயற்கையின் கொடையில மனிதன் வந்து மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்காக முயற்சி செய்யறான். ஆனா நிலன்றது பாத்தீங்கன்னா உற்பத்தி காரணிகளை பெறுவதற்கு நிலன்றது என்னது, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய கொடை, கிஃப்ட், கொடைன்னு தான் சொல்றாங்க. அப்ப மனிதன் மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்காக முயற்சி செய்யறான். ஆனா நிலன்றது என்னது, உற்பத்தி காரணியை பெறுவதற்கும் அதனால எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதுல என்னது, உற்பத்தி காரணிகளை பெறுவதற்கு வந்து என்னது, நிலம் வந்து எந்த முயற்சியும் செய்ய வேணாம். மனிதனுடைய உழைப்பாலதான் அது அடுத்து உருவாகும். மனிதனுடைய உழைப்பாலையும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, அவன் காடுகள்லாம் அலைஞ்சு திரிஞ்சு நாடோடிகளா இருந்தப்பையும் சரி, ஒரு இடத்துல நிலையா வாழ ஆரம்பிச்சு அடுத்து என்னது அவனுடைய வளர்ச்சி இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் உருவாக்குனாலும் சரி, ஏன்னா எல்லாத்துக்குமே என்னது, நிலம் தான் காரணம். அப்ப அவன் நாடோடிய தெரியுற காலத்திலேயே அவனுக்கு நிலம் இருந்திருக்கு. அப்ப அதத்தான் சொல்லிருக்காங்க, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்னது, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி தோன்றதுக்கு முன்னாடியே என்னது உருவாயிருக்கு, நிலன்ற ஒண்ணு வந்து உருவாயிருக்கு. அந்த நிலத்தோட சிறப்பியல்பாதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நிலத்தோட அழிப்பு வந்து நிலையானது. நிலத்தோட அழிப்புன்னா என்னது, அது மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள். நிலத்தோட அழிப்புனா என்னது, செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது, நிலத்தோட சிறப்பியல்பு தான். ஃபர்ஸ்ட் வந்து நிலம் வந்து இயற்கையின் கொடை. செகண்ட் பாத்தீங்கன்னா நிலத்தின் அழிப்பு நிலையானது. நிலத்தின் அழிப்பு நிலையானது, நிலத்தோட மொத்த பரப்பளவையும் எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்த இயலாது. மனிதன் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியாலும் நிலத்தோட அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. நிலத்தோட மேற்பரப்புல எந்தவித மாற்றமும் நம்மளால செய்ய முடியாது. நிலத்தோட செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, அதோட அளவை நம்மளால மாற்ற முடியாது. நிலத்தோட உலை செழிப்பை வந்து நம்மளால மேல கொண்டு வர முடியும். அதனுடைய அந்த நிலத்தோட நிலத்து மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள், நிலத்து மூலியமா நம்ம உழைப்பு மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் வந்து எப்பயுமே என்னவா இருக்கும், நிலையா இருக்கும். அதைத்தான் கொடுத்துருக்காங்க. மொத்த பரப்பளவுல எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்த நம்மளால முடியாது. ஆனா மனிதனுடைய முயற்சியால அதனுடைய அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. நிலத்தோட மேற்பரப்புலையும் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. நிலத்தோட ஆனா செழிப்பை என்ன செய்யலாம், நம்மளால உயர்த்த முடியும், அதோட அளவையும் மாற்ற முடியும். அதாவது கொஞ்சோண்டு பிளேசஸ்ல நம்மளால உற்பத்தி செய்ய முடியும், இல்லைன்னா ஃபுல்லா மொத்த பரப்பளவுலையும் நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். அதைத்தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நிலத்தோட அழிப்ப நிலையானது, அதை நம்ம எப்பயுமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்மளுடைய உழைப்பு மூலியமா கிடைக்கக்கூடியதுதான் அந்த நிலத்தோட அழிப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா நிலம் வந்து அழிவு இல்லாதது. நிலத்தை அழிக்க முடியுமா சொல்லுமா? மூணாவது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நிலம் வந்து அழிவில்லாதது. நிலத்தை நம்மளால என்ன செய்யவே முடியாது, அழிக்கவே முடியாது. ஏன், இந்த இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல நிலங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும். நிலங்கள் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும், நம்மளால பூமி மேலதான் நம்மளால இருக்க முடியும். நம்ம இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையுமே நம்ம என்னன்னு சொல்றோம், நிலம் தான் சொல்றோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பண்டங்களும் அழிந்து போகக்கூடியது. ஆனா நிலம் வந்து என்னது, அழிவில்லாதது. மனிதனால உருவாகக்கூடிய எல்லா திங்ஸுமே என்னது, அழிஞ்சு போயிடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா நிலம் வந்து எப்படி, அழிவே இல்லாதது. நிலத்தோட அழிப்பு பாத்தீங்கன்னா என்னைக்குமே மாத்தவும் முடியாது, அழிவு அற்றதாகவும் இருக்கும். நிலத்தோட அழிப்பு என்னது, என்னைக்குமே மாத்தவும் முடியாது, அத அழிவற்றதுன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நிலம் வந்து ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. நிலம் என்னது, முதன்மை உற்பத்தி காரணி. என்னமா
நில வந்து ஒரு முதன்மை உற்பத்தி காரணினே சொல்லலாம். நில வந்து என்னது ஒரு முதன்மை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னது நிலத்தை ஒரு முதன்மை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னது நாம் செய்கின்ற எந்த ஒரு உற்பத்தி பொருட்களுக்கும் நிலம்தான் வந்து அடிப்படையா இருக்கு. நிலம்தான் என்னது அடிப்படையா இருக்கு. அப்ப அந்த நிலத்தை தான் என்ன செய்யறாங்க தொழிற்சாலை கட்டுறதுக்கு அந்த மூலப்பொருட்கள் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே என்னது நிலம்தான். ஒரு தொழில் அடுத்து இரண்டாம் நிலை உற்பத்திக்கான தொழிற்சாலையை நம்ம எங்க கட்டுவோம் தொழிற்சாலை ஒரு பில்டிங் கட்டுறதுன்னா நம்ம எங்க நிலம் வேணும் அடிப்படையா அந்த பேசிக் வேணும். அப்ப நிலம் இருந்தாதான் நம்மளால அதுதான் அதாவது முதன்மை உற்பத்தி காரணியா சொல்றாங்க. நிலத்து மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் உற்பத்தி செஞ்சு வேளாண் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த தானியங்கள் பருப்புகள் அரிசி கோதுமை எண்ணெய் இந்த மாதிரியான திங்ஸஸ் எல்லாமே முதன்மை உற்பத்தி பொருளா சொல்றாங்க. கரும்பு பருத்தி இது எல்லாமே முதன்மை உற்பத்தி காரணியா சொல்றோம். அப்ப அது மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருளா மாற்றுறதுக்கு தொழிற்சாலை கொண்டு போறோம்னா தொழிற்சாலை கட்டுறதுக்கு என்ன வேணும் நிலம் வேணும். அப்பதான் அந்த அது மூலியமா நம்மளால என்ன செய்ய முடியும் இரண்டாம் நிலை உற்பத்தியை தொடர முடியும். அப்ப நிலம்ன்றது இன்றியமையாததா இருக்கு. நிலந்து முதன்மை உற்பத்தி காரணியாகவும் செய்யும். மூணாவது பாத்தீங்கன்னா நிலம் வந்து இடம் பெயரக்கூடியது அன்று. அஞ்சாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு நிலம் வந்து இடம் பெயரக்கூடியது அன்று. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அதை என்ன செய்ய முடியாது நிலத்தை தூக்கிட்டு போக முடியுமாமா என்ன செய்ய முடியாது நிலத்தை தூக்கிட்டு போக முடியாது. அப்ப அது வந்து என்னது இடம் பெயரக்கூடியது அல்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இடம் பெயரக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்புல எந்த ஒரு பகுதியையும் வேறு நாட்டுக்கு கொண்டு செல்லவும் முடியாது என்ன செய்ய முடியாது வேற நாட்டுக்கும் கொண்டுட்டு போக முடியாது. இந்தியாவோட நிலப்பரப்புல எந்த ஒரு பகுதியையும் நம்ம என்ன செய்ய முடியாது வேறொரு நாட்டுக்கு கொண்டு செல்ல முடியாது வேறொரு இடத்துக்கு பக்கத்துல இன்னைக்கு நீ இருக்க வீடு இன்னொரு இடத்துக்கு சுத்திட்டு போக முடியுமா நான் அந்த ஏரியாவுக்கு போறேன் அதனால இந்த வீடு நான் அப்படி சுத்திட்டு போயிருதுன்னு சொல்ல முடியுமா. ஏன்னா அதுக்கான நிலம் வந்து பேசிக். அப்ப அந்த நிலத்தை தான் என்ன செய்ய முடியாது நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்ப இடம் பெயரக்கூடியதான். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்தது. அதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா மனிதனால அதான் அழிக்க முடியாத ஆற்றல் எல்லாம் நிறைய இருக்கு. மனிதன் நம்ம நிலத்து மூலியமா தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்ப அதனுடைய ஆற்றல் வந்து என்னது ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததா இருக்கு. இயற்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிலத்தோட செழிப்பு தன்மையிலையும் மாற்றம் ஏற்படலாம். அதனால முழுமையாக அழிக்க இயலாது. அதனுடைய என்னது செழிப்பு தன்மையிலையும் மாற்றம் ஏற்படலாம். அப்ப அதை என்ன செய்ய முடியாது முதன்மையா அழிக்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா நிலம் வந்து செழிப்பு தன்மையில மாறுபடும். நிலம் என்னது செழிப்பு தன்மையில மாறுபடும். அப்ப நிலம் வந்து அதனுடைய செழிப்பு தன்மையில இடத்துக்குதான் மாறுபடும். ஒரு இடத்துல தேயில விளைஞ்சா ஒரு இடத்துல கோதுமை விளைஞ்சா ஒரு இடத்துல அரிசி விளையும் எல்லாமே. இப்ப நம்ம இதுல வந்து கோதுமை நிறைய இடத்துல விளைவிக்க முடியுமா முடியாது. நம்ம இதுல நிறைய நெல்லுதான் நெல் பயிர் தான் அதிகமா விளைவிக்க முடியும். அப்ப அதனுடைய செழிப்பு தன்மையோட அடிப்படையில இடத்துக்கிட என்ன செய்யும் வேறுபாடா இருக்கும். அப்ப நிலத்தோட உற்பத்தி திறன் வந்து எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுபாடு இன்னொரு இடத்துக்கு வேறுபாடா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. நிலம் பாத்தீங்கன்னா இப்ப நிலத்தோட சிறப்பு இயல்பெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கோம் உற்பத்தி காரணிகள் நாலு நிலம் உழைப்பு அடுத்து என்னது மூலதனம் தொழில் அமைப்பு. அதுல இன்னைக்கு நிலத்தை பத்தி பாத்திருக்கோம். நிலவத்தோட சிறப்பு இயல்பா நிலம் வந்து நம்மளுக்கு இயற்கையிலே கிடைச்சிருக்கு. ரெண்டாவது நிலத்தோட ஆரம்ப அழிப்பு வந்து நிலையான இதுல இருக்கும். அது உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய நிலம் வந்து என்னது அது மூலியமா நம்மளுக்கு மூலப்பொருட்கள் கிடைக்கும். அப்ப நிலத்தை வந்து நம்மளால என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாது. அடுத்து என்னது அதனுடைய முதன்மை உற்பத்தி காரணியா இருக்கும். நிலம் வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது இடம் பெயர முடியாது. நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்ததா இருக்கும். நிலம் வந்து அதனுடைய செழிப்பு தன்மையிலே மாறுபாடா இருக்கும். இது எல்லாமே வந்து என்னது நிலத்தோட சிறப்பு இயல்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த உற்பத்தியில இருந்து என்னது அதுக்கான விலைகள் எல்லாமே வந்து சந்தை விலையை வச்சுதான் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சந்தை விலையை வச்சுதான் என்ன செய்ய முடியும் அது எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அழிப்பு. சின்ன க்வெஸ்சன் இந்த லெசன்ல என்னென்ன க்வெஸ்சன் ஹோம்ஒர்க்ல ஹோம்ஒர்க்கு முன்னாடி முதல்ல அட்டெண்டன்ஸ் பாத்துறோம்.
உழைப்பு வரையறு, உழைப்புனா என்ன, வேலை பகுப்பு முறை என்றால் என்ன, ரெண்டு க்வெஸ்சன் கூட எழுதி இன்னைக்கு ஹோம்ஒர்க்ல ரெண்டு க்வெஸ்சன், உழைப்புனா என்ன, வேலை பகுப்பு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு க்வெஸ்சன் எழுதிடு. இதை எடுத்து விட்டுட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா, லெசன் புரிஞ்சுச்சா, இது லெசன் கூட எடுத்து விட்டுட்டு கேக்குறேன். அம்மா